உங்க குழந்தைங்களுக்கு ஒரு ஹியூமானிட்டி அதாவது மனிதனை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு இந்த படத்தை காட்டாதீங்க அப்படிதான் நான் சொல்லுவேன் அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வணக்கம் மக்களே வெல்கம் டு எப்டிஏ எஃப்எஸ் வித் மோகி ஸோ உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு நான் இந்த படத்தை பத்தி ரிவ்யூ பண்ண போகிறேன்னு அதாவது தொடர்ந்து ஒரு மூன்று நான்கு நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிந்தி திரைப்படம் வந்து சர்ச்சைக்குழு ஆகிருக்கு முக்கியமா வந்து பார்த்திங்கன்னா ஆளும மத்திய அரசு வந்து இந்த படத்தை ரொம்ப போற்றி வணங்குறாங்க ரொம்ப ஆதரிக்கிறாங்க ஏன் அப்படி என்ன இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு இப்போ சொல்லி நான் நைட்டு போய் பார்த்தேன் படத்தை ஸோ படம் பார்த்ததுக்கப்புறம் தெரியுது அதில் இருக்கிற பெரிய பிரச்சனைகள் பெரிய வன்மங்கள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய கொஷனாக இருக்குது ஸோ அந்தளவுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது எஸ் காஷ்மீர் ஃபைல்ஸ் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் ட்ராமா மூவியாக வந்து இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக எயிட்டின் ப்ளஸ் ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களை கூட்டே போகிறதையும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப இன்டென்ஸான ஒரு கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் ஸோ தயுகம் கூட்டு போவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஸோ எல்லாத்தையும் ஒன்பே உடனாட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம் காஷ்மீரி ஃபைல்ஸ் இந்த படத்தோடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ணா அவருடைய ஃபேமிலி வந்து காஷ்மீரில் ஒரு ஆக்சிடண்டாக இறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தாத்தா வந்து வளர்க்குறாரு தாத்தாவும் ஒரு கட்டத்தில் இறந்துடுறாரு அவரோட அஸ்தியை வந்து காஷ்மீரில் ஒரு இடத்துல கரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து தாத்தாவோட ஃப்ரெண்ட்ஸுங்க இங்கே இருப்பாங்க ஸோ அவரோட ஹெல்ப் பண்ணாடி போகிறாரு அப்போது ஒரு சில உண்மைகள் தெரிய வருது அதாவது தன்னுடைய ஃபேமிலி எப்படி கொல்லப்பட்டாங்க அதாவது ஆக்சிடெண்ட்டில் நடக்கலை கொல்லப்பட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரியப்படுது ஸோ அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள் தான் இந்த படத்துடைய கதையை இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உண்மையாகவே இந்த விஷயம் நடந்திருக்கு தான் ஒத்துக்கலாம் ஓகே பண்டித்துகள் கொல்லப்பட்டிருக்காங்க சகமாரியாக தாக்கப்பட்டிருக்காங்க அதாவது காஷ்மீரை விட்டு பண்டிட்களை வந்து துரத்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாரார் அதாவது பாகிஸ்தான் மக்கள் அப்படின்னு தான் நம்ம நினச்சிருந்தோம் ஆனால் அப்படி இல்லை அதாவது முஸ்லீம்ஸுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பண்டிட் சார் அமைச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை காட்டப்படுது அதாவது இந்த படம் இந்த படம் இல்லை எல்லா படமே வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஒரு பொதுவான விஷயமா அதாவது ஒரு கண்ட்ரி டு கண்ட்ரி பிரச்சனை இருக்கும் நிறைய ஜாதி திரைகள் பிரகடங்கள் கூட இருக்குது அதாவது எதுவுமே டேரெக்டாக டெலிவரி பண்ணது இல்லை இது வந்து ரொம்ப டேரெக்டாக டெலிவரி பண்ணுது அதுவே இந்த படத்துடைய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அதாவது பண்டித்துகள் வந்து துரத்தி அமைக்கப்பட்ட காரணமே வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் தான் அப்படின்ற மாதிரி இதில் திணிக்கிறாங்க அது திணிக்கப்படுது உண்மையாக சொன்னாங்கன்னா அதாவது இதில் வந்து முஸ்லீம்ஸ் மட்டும்தான் இங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் வந்து பண்டிட் மட்டும்தான் இருக்காங்களா மற்ற மத மத ஆளுகள் மற்ற இன பிரச்சனை இன இனத்தானுங்க இங்கே இல்லையா அப்படின்ற மாதிரி கேள்விக்கு தந்தது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே துருக்கியர்கள் முக்கியமாக வந்து போத சமையர்கள் இருக்காங்க காஷ்மீரில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஸோ அவங்களெல்லாம் விட்டுவிட்டு இவங்களை மட்டும் ஏன் தரத்துருவோம் முக்கியமாக இந்த பிரச்சனை ஏன் வந்தது அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த படத்தில் காட்டப்படவே இல்லை அதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய கொஷின் அதாவது ஒரு வடை சுடுறோன்னா அந்த வடை சுடுறதுக்கு முன்னாடி எங்கேருந்து மாவு ரெடி ஆகிடுச்சு எங்கேருந்து வந்தது அது என்ன மாவுன்னு நம்ம பார்ப்போம் ஸோ அதெல்லாம் விட்டுட்டாங்க டைரெக்டாக பிரச்சனையை மட்டும் கெழிச்சிட்டாங்க ஸோ இந்த பிரச்சனை எங்கே உருவானுன்ற விஷயத்துக்கு ஒரு அந்த கொஸ்டினுக்கு யாருமே ஆன்சர் பண்ணல ஸோ அதுவும் முக்கியமான ஒரு படத்துடைய மிகப்பெரிய மைனஸ் அதான் நான் பார்க்குறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஏன் இந்த படத்தை பார்க்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தோடைய ஒரு தாக்கம் என்னவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் நேற்று வந்து மவுண்ட் ரோட்டில் கிராஸ் பண்ணி போயிருந்தேன் இங்கே வந்து முஸ்லீம்ஸ்களுக்கு ஏதோ செலிப்ரேஷன் போயிட்டுருக்கேன் இங்கே அவங்க கோவிலில் வந்து ஆலயங்களில் செலிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கேன் நான் பார்க்கும்போது ஆக ஜகஜோதியாக இருக்குது நல்லா இருக்குது பார்க்கும்போது நல்லா இல்லியில் எக்ஸ்ட்ரா போட்டு சூப்பராக கொண்டாடுறாங்களே சூப்பராக இருக்கேன் நம்மளுக்கும் இந்த மாதிரிலாம் பண்ண நல்லா இருக்கேன் அப்படின்னு நான் பார்க்கும்போது ஆசப்பட்டு போனேன் ஆனால் படத்தை பார்த்து ரிட்டர்ன் வரும்போது எனக்கு தோணு எனக்கு தோணலை ஆனால் என்ன மாதிரி என் இடத்துல வேற எவனாக இருந்தால் என்ன தோணு இருக்கும் அப்படின்ற ஒரு வருத்தம் வந்து இன்னி ரொம்ப நெருகுது அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப அஃபெக்டான ஒரு விஷயம் ஏன்னா அந்த படம் பார்த்துட்டு வர யாராக இருந்தாலும் அதாவது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்கள் அல்லாத எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து பார்க்கும்போது நிறைய நம்மளுடைய இஸ்லகிய சகோதரர் மேலே வந்து கோவப்படுற மாதிரி நிறைய விஷயங்கள் திணிக்கப்பட்டிருக்கு ஸோ அதுவே மிகப்பெரிய வருத்தத்தில் என்னை உண்டாக்கியிருக்கு முக்கியமாக நான் என் குழந்தைகள்லாம் நான் வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த மாதிரி படம்லாம் பார்த்துட்டு நானும் மாறி என் குழந்தையும் மாறி ஒரு எதிரியை உண்டாக்குறோமோ அப்படின்னு தான் நான் தோண வைக்கிது அது ஏன் அப்படின்றது தான் கொஷின் தோணுது எங்கே போச்சு நம்மளுடைய மனிதநேயம் மனிதநேயம் பற்றி எந்த ஒரு படமும் வரமாட்டேங்குது அதாவது ஒரு காலக்கட்டத்தில் வந்தது மனிதநாயம் பற்றி எல்லாமே ஈக்குவல் தாங்க எல்லாருமே ஈக்குவல் தான் நீ அண்ணன் முஸ்லீம் இந்து வந்தால் கிறிஸ்டான் எல்லாருமே ஈக்குவல் தான் அப்படின்ற நிறைய படங்கள் வந்தது முக்கியமாக சொன்னோம்னா ரோஜா அந்த ரோஜா படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்து முஸ்லீம் பிரச்சனையை வச்சு போய் பேசிருப்பாங்க ரெண்டு சைடுமே தப்பு இருக்கும் ஆனால் அரவிந்த் சாமி சொல்லுவார் ஏய் நானும் மனுஷன் தான்டா நீ மனுஷன் என்ன பண்ணி பண்ணிவிடுவோம் ஆமாட்டா நானும் பேச வேண்டாம் நீயும் பேச வேண்டாம் அதுதான் அங்கே விஷயம் ஹியூமானிட்டி பேசுகிற மாதிரி எந்த ஒரு படம் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ஒரு சாராரே அடிக்கப்படுது அதாவது நானும் பிறப்பால் ஒரு ஹிந்து தாங்க எனக்கும் தெரியும் அதனால் என்ன என்னடா எப்படி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க ஏன்னா மக்களை வந்து ரொம்ப அவமதிக்கிறாங்க இந்த மக்களை வந்து ஒரு குறிப்பிட வந்து ரொம்ப அவமதிக்கிற மாதிரி இருக்குது இந்த படம் பார்க்கும்போது பெரிய இம்பேக்டாக உண்டாக்குது அதாவது மக்கள் தன்னை அறியாமல் கிளாப் பண்ணுறாங்க ஆனால் தன்னை அறியாமையே பண்ணுறாங்களா இல்லை தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரில நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஆளுங்கட்சி வந்து இப்போ வந்து அதாவது மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அரை நாள் விடுமுறை கொடுத்து போய் படம் பார்க்க சொல்கிறாங்க திணிக்கிறாங்க அதே மாதிரி வந்து வரிசலுகள்லாம் ரத்து செஞ்சுருக்காங்க ஏன் ஏன் இந்த அளவுக்கு புஷ் பண்ணுறாங்க இது எல்லாமே ஒரு அரசியல் பிரச்சனைங்க அதாவது அவங்களோட அரசியல் நம்ம சிக்கிறோம் அந்த சிக்கிற விஷயத்தை மா தயவு செஞ்சும் பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏகப்பட்ட இன்ட்ரென்ஸான சீன்ஸ் இருக்குது படத்தில் அது ஒரு டைலாக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஹீட்டிங்காக இருக்குது அந்த ஹார்ட் ஹிட்டிங்கை வந்து வக்கிரமத்தை உண்டாக்குதுன்னு தான் சொல்லுவேன் அந்த வக்கரமன் நம்மளுக்கு இப்போ தேவையா அப்படின்ற மாதிரி இருக்குது ஆல்ரெடி இப்போ காஷ்மீரில் வந்து பார்த்தீங்கன்னா சைனாகாரன் உள்ளே வந்து வீடு கட்டிட்டுருக்கேன்னு சொல்லுவோம் அந்த பிரச்சனையெல்லாம் விட்டு தூக்கி போட்டோம் இப்போ இதை போய் பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து குஜராத்தி பிரச்சனையும் தெரியும் ஸோ குஜராத் பிரச்சனை பற்றி யாரும் பேசுகிறதுக்கு ரெடியாக இல்லை ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு ஈக்குவாலிட்டியாக எல்லாருக்குமே பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் பணமாக எடுக்கணும் தான் எனக்கு கொஸ்டின்னு அதுவும் இந்த காலகட்டத்துக்கு இது தேவையா தான் எனக்கு வந்து கேட்க தோணுது ஏன் ஒரு சாரார அடிக்கணும் இது இந்த சைடாக இருந்தாலும் சரி எந்த சைடாக இருந்தாலும் சரி எல்லாருமே ஈக்குவல் தான் எனக்கு அதாவது ஒரு ஹிந்து வந்து முஸ்லீம் அடித்தாலும் சரி ஒரு முஸ்லீம் வந்து இந்து அடித்தாலும் சரி ஏன் இந்த காலத்துக்கு தேவையா இந்த காலத்துக்கு தேவையில்லை ஏன்னா இங்கே நல்லா போயிட்டு இருக்கு ஒரு நல்லா போயிட்டு இருக்க விஷயத்த வந்து கெடுக்கிற மாதிரி இருக்கு இந்த படம் ஸோ அது தயவு செஞ்சு இந்த படம் வந்து கண்டிப்பா நான் இந்த ஜென்ரேஷன் நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன் இந்த ஜென்ரேஷன் மக்கள்லாம் இதெல்லாம் பார்த்து மாறிடக்கூடாதுன்னு தான் என்னோட கஷ்டமே ஸோ ஜென்ரேஷன் ஜென்ரேஷன்லாம் நல்லபடியாக இருக்கும் எல்லாருமே நல்ல ஒரு ஹியூமனிட்டி பேஸ்டாக இருக்கும் அது ஒரு குறிப்பிட சார்கள் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ரொம்ப ஆதரிக்கிறாங்க அது ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் தேவையாங்க இதெல்லாம் அந்த படம்லாம் தேவையாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது எனக்கும் பிள்ளைகள் இருக்குது எனக்கும் குழந்தை குட்டிகள்லாம் இருக்குது அவங்களாம் இதை பார்த்து வளர்ந்தால் என்ன ஆவாங்க எவ்வளோ உக்கரமபுர்த்தி உண்டாகும் அப்படின்ற மாதிரி தோண வைக்குது இது படித்தேன் படிக்கல அப்படிலாம் தாண்டி ஏங்க தேவையே கிடையாதுங்க இந்த மாதிரி படம்லாம் நான் ரொம்ப தப்பான ஒரு கண்ணோடத்தை காட்டுது படத்தில் வர டயலாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு சொல்லுவான் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க அதாவது பாகிஸ்தான் கண்ட்ரிலருந்தால் இனிமேல் நோட்டை யூஸ் பண்ணிக்கோ இனிமேல் இங்கே அப்படி தான் வரப்போகுது அதாவது ஒரு கண்ட்ரியை வச்சு பண்ணுறது வேறு ஓகேங்களா அது வேறு இதுதான் படமாக இருக்கலாம் பாகிஸ்தானுக்கு இந்தியாருக்கான பிரச்சனை ஓகே ஆனால் ஒரு மதம் தான் இங்கே வந்து பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு காட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விமர்சனம் அப்படி தான் நான் சொல்லுவேன் இப்போ அந்த கிளைமேக்ஸ் உட்பட சரி அந்த கிளைமேக்ஸும் சரி அந்த கிளைமேக்ஸெலாம் உண்மையாகவே அப்படி நடந்திருக்கா இல்லையான்னு எனக்கு பெரிய டவுட்டாக இருக்கும் ஒரு ஒக்கரமத்தை உண்டாக்கணும் வச்ச மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் இருக்கு நம்ம நிறைய பேருக்கு தெரியுமா இந்த மாதிரிலாம் அதாவது ஒரு பாடியை வந்து ரெண்டாக கட் பண்ணுற மாதிரி ஒரு சீன்ஸ் வரும் அதெல்லாம் உண்மையாகவே நடந்துதா இல்லை இவங்களாவே பண்ணுறாங்களா அப்படின்னு ஒரு கொஷின்லாம் எழுப்புது நிறைய பிரச்சனைகள் இருக்குது விதுன் சக்கரவர்த்தி பேசுகிற டைலாக்ஸாக இருக்கட்டும் இல்லை நம்ம அனுப்பம் கோயில் பேசுகிற டைலாக்ஸ் இருக்கும் இதில் வர நம்ம அக்ய்குமார் வேறு ஆதரிக்காரு அவருக்கு வந்து பிரச்சனை என்னென்னா பத்தில் ஒரு படம் தான் ஹிட் ஆகுது ஸோ அதனால் கான்ஸ் தான் ஆள்றாங்க ஸோ அந்த அந்த கான்ண்டில் அவர் பண்ணிகிட்டு இருக்கார் அதனால் அதெல்லாம் கண்டுக்காமல் நம்ம பாட்டில் போயிட்டே இருக்கணுங்க கங்கனார் கூட சேர்ந்துட்டு அவங்களுக்குலாம் எதுக்கு தேவையான பிரச்சனை அவங்க நடிச்சாமல் போகாமல் இருக்காமல் அரசியலில் தயவு செஞ்சு அரசியலில் ப படத்தில் திணிக்காதீங்க படங்கள் அரசியல் பேசலாம் ஆனால் ஒரு நல்ல அரசியல் பேசணும் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் நடக்கணும் ஒரு கண்ட்ரினால் எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்ல தவிர்த்து இந்த மாதிரி மத ம மத பிரச்சைகள்லாம் இருக்குது அப்படிலாம் சொல்லக்கூடாது எவ்வளோ பேர் அஃபெக்ட் பண்ண போடுறாங்க என்னுடைய நெருக்கமான நண்பர்களே இதை படம் பார்த்துட்டு வந்து ஒரு மாறி மாறிடுறாங்க அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிறைய வேறு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க ஜெய்பிமு இதே மாதிரி தான் பேசிச்சு அவங்க எல்லாத்தையும் போய் சொல்கிறாங்க அப்படி எல்லாம் சொல்கிறாங்க ஜெய் பிம் என்ன பேசினாலும் சரிங்க ஒரு விஷயத்தை மட்டும் தான் அவுட் போட்டு கொடுக்குறாங்க ஹியூமானிட்டி அப்படின்ற மனதினை எல்லாேருக்கும் வேணும் அவங்க கீழே தாழ்த்தப்பட்டவர்களும் அவங்க மனுஷன் தான் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அது நம்ம என்றைக்குமே நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை ஒரு ஸ்லேவ்ஸ்னு ஒரு பணம் வந்துது இங்கிலீஷ் அந்த படமும் அப்படி தான் வி ஆல் ஆர் ஈக்குவல் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லுது நீ குறைஞ்ச ஜாதி அதிக ஜாதி அதெல்லாம் தேவையில்லை எதுக்கு அதை வச்சுட்டு ஒரு மண்ணு அதனால் எல்லாருமே ஒன்று தாங்க மனுஷங்க நம்ம பிறப்பாள மனுஷன் நம்ம முன்னோர்கள் பாட்டணும் பாடணும் பாட்டி தெரிஞ்சிருக்கணும் அதாவது நீ எங்கேருந்து வந்தேன்னு ஒரு வரலாறு நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தால் அந்த கொஷின்லாம் நம்மளுக்கு தோணாது அதாவது நம்ம குரங்குலேருந்து மனுஷனாக வந்தோம் அப்போ எல்லாருமே குரங்கு தானேங்க ஸோ இவ்வளோதாங்க வாழ்க்கையை இவ்வளோ தான் நம்ம எல்லாருமே மறுபடியும் இந்த உலகம் வந்து ஒரு மதம் இனம் இல்லாத உலகமாக இருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு ஒரு கொஷின் தோணும் வைக்கிது என் பிள்ளைக்கு வந்து நான் எப்படி சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஜாதி அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் நான் சொல்லிக் கொடுக்க போகறதில்லை இது இன்றைக்கி ஏதோ சும்மா பேருக்கு சொல்கிறேன் நினைக்காதீங்க இது நான் நான் பிறந்தலேருந்தே எடுத்து வச்சது அதேமாதிரி மதம்ன்ற பிரச்சனையும் சரி உண்மை ஒன்றா நான் கண்டிப்பாக டீச் பண்ணுவேன் இதெல்லாம் இருக்கக்கூடாது ஹியூமானிட்டி தாங்க இருக்கணும் உங்கள் பசங்களுக்கும் மாதிரி டீச் பண்ணிங்க கண்டிப்பாக மனித நேயம் தான் நம்மளை தலை போட்டும் தலை காக்கும் ஸோ மனிதநேயத்தை விட்டுறாதீங்க யாராக இருந்தாலும் சரி ஸோ முக்கியமாக இந்த படம் வந்து இந்த கால ஜென்ரேஷனுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன் மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் நான் சொன்னதுலேயே தெரிஞ்சிருக்கும் இந்த படம் கண்டிப்பாக பார்க்கணுமா அதுவும் இந்த ஜென்ரேஷன் படங்கள் வந்து பார்க்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு பார்க்காதீங்க நான் என்னோட பெஸ்ட்டு ரெக்கமெண்டேஷனாக இந்த படத்தை நான் சொல்கிறேன் ப்ளீஸ்